கரூரார் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஜென்மத்தை கடைதேற்ற இயற்கை அளித்த மூலதனமே உடம்புதான். புண்ணியவான்கள் ஞானிகள், புண்ணியவான்கள் திருவடியை பூஜை செய்யறோம். பூஜை செய்ய பூஜை செய்ய நீக்குவதா அறுப்பதா நீத்து போவதா? நீத்து போகிறது, அப்படியே நீத்து போக வேண்டும். அங்கே நீத்து போன தேகத்தில் பசி இருக்குமோ? நீத்து போன தேகத்தில் காமை இருக்குமோ? நீத்து போன தேகத்தில் சூடு இருக்குமோ? நீத்து போன தேகத்தில் கருப்பு இருக்குமோ? வெள்ளை சாம்பலாக இருக்கும். நீத்து போன நெருப்பு நீத்து போனால் அங்கே சாம்பல் வெள்ளை நிறமாக இருக்கும். அவித்தால் கரியாக கண்ணங்கரியன் இருக்கும், எரிந்தால் சூடாக இருக்கும். கை வைத்தால் சூடும், கறி சூடாது. ஆனால் கறி கருப்பாக இருக்கும், நெருப்பு செந்நிறமாக இருக்கும், ஆனால் தொட்டா சூடும். அங்கே நெருப்பும் இல்லை கரியும் இல்லை, நீத்து விட்டது. கற்பவை கற்க கசடற, கற்பவை கற்ற நிற்கின்றான். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையை பேரோ இயற்கை தரும். அந்நிலையை உறுதியாக இருக்கணும். இங்கே கற்க கசடற கற்பவை கற்றம் நிற்க, ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலை பேரோ இயற்கை, அந்நிலை உறுதியாக அந்நிலை பேரோ இயற்கை தரும். மறாது இருக்கை எந்த நம் இயற்கை நம்மை வஞ்சித்ததோ, எந்த இயற்கை நமக்கு பசி தந்ததோ, எந்த இயற்கை உணவு தந்ததோ, எந்த இயற்கை பசிக்கு காரணமாக கருவிகணங்களாக இருந்ததோ, எந்த இயற்கை துணுத்தா தத்துவமாக இருந்ததோ, அதே இயற்கையை துணை கொண்டு ஆறா இயற்கையவா நீ பின் அந்நிலையை பேரோ இயற்கை தரும். ஏ இயற்கையை என்னை ஏன் வஞ்சித்தாய் என்று கேட்டான். இல்லை மகனே, இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை வஞ்சிக்கவில்லை. உன்னில் இருக்கும் அரும்பெரும் சக்தியை தட்டி எழுப்புவதற்காக தான் இந்த தேகத்தை தந்திருக்கிறேன். புரிந்து கொண்டால் என்னை புரிந்து கொண்டு, நான் தந்தது கருணை உள்ளது அற்புத தேகம் தந்திருக்கிறேன். பெறுதற்குரிய மாடத்தர் பிறவி தந்திருக்கிறேன். பிள்ளைகளே, பெறுதற்கறி மாண்டு பிறவி தந்திருக்கிறேன். மகனே, பிள்ளைகளே, புரிந்து கொண்டால் இந்த உடம்பு உனக்கு எக்காலமும் அழியாத உடம்பாக இருக்கும். புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த உடம்பு உன்னை அநியாயமாக நரகத்தை தள்ளிவிடணும்.